ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து ரெட்மி வந்து 10 ப்ரேம் சொல்லிட்டு ஒரு மொபைலு பார்த்தீங்கன்னா, ரெட்மி 10 ப்ரேம் சொல்லிட்டு ஒரு மொபைலு. மொபைல் பார்த்தீங்கன்னா வாங்கி 3 நாள் தான் ஆயிருக்கு. வாங்கி 3 நாளில் வந்து கஸ்டமர் வந்து ஸோ மாடல் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறாரு. ஷோரூமில் தான் வாங்கியிருக்காரு, கடையில் வாங்கியிருக்காரு. பார்த்தீங்கன்னா சார்ஜர் கீஜர் எல்லாம் அப்படியே ஃபுல் கிட்டோட. ஸோ எப்படி புதுசு நம்ம ஷோரூமில் எப்படி இருக்கும் அதே மாதிரி. ஒரு சின்ன டேட் கூட இல்லை. 3 நாளில் என்ன யூஸ் பண்ணியிருக்க போகிறாங்க உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மொபைல் வந்து இப்போ தைரியமாக வாங்கலாம். இஎம்ஐலாம் கிடையாது. அவர் வந்து இந்த கடனுக்கு வாங்கிட்டு இங்கே விற்கிற இதெல்லாம் கிடையாது. ஸோ அவர் ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம கேரண்டி இதுக்கு இந்த மாதிரி, ஏன்னா நமக்கு ஒரு சில பேருக்கு தான் நம்ம கேரண்டி கொடுப்போம். ஸோ இது ஏன்னா இஎம்ஐயில் வாங்கிட்டு நைஸாக விற்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது நம்ம வந்து செக் பண்ணிடலாம். அந்த அதுக்கு அந்த மொபைல்லே ஒரு ஆப் ஒன்று இருக்கும், அது ரீசெட் பண்ண முடியாது. அது இல்லாமல் வந்து தெரியாத ஆள்கிட்ட வாங்கவும் மாட்டோம் நம்ம. ஸோ இது வந்து இவர் ரொம்ப தெரிஞ்சவர், இஎம்ஐயில் வாங்கலை, கேஷ் கொடுத்து தான் வாங்கியிருக்காரு. ஸோ அது நல்லா தெரியுது. இது வந்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அவர் வந்து 17,500 இப்போ எவ்வளோப்பா வாங்கியிருக்காரு பாரு பில்லு. 17,600 ஆ, 17,600 கொடுத்து வாங்கியிருக்காரு. நான் வந்து உங்களுக்கு வந்து 13,000 ரூபாய்க்கு தரேன், 13,000 ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு 4,500 5,000 ரூபா வச்சுக்கோங்களேன். 5,000 ரூபா கம்மியாக வாங்குறீங்க, ஓகேயா? 5,000 ரூபா நீங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்குறீங்க. புத்துசு பாக்ஸு ஃபுல் கிட்டு உள்ளது, வாங்கி 3 நாள் தான் ஆயிருக்கு. ஸோ பார்த்துக்கங்க, நல்ல ஒரு சான்ஸு வாங்கிக்கங்க. வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணி பேசிக்கங்க.